இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், உன்னதா கேக்குறேன். நான் கல்லு போட்டேனே, அங்க என்ன ஆச்சு? என்ன? ரவுண்ட் ரவுண்டா வேவ் ஃபார்ம் ஆச்சு. லைட்டும் இதே மாதிரி தான் வேவ் ஃபார்ம்ல டிராவல் ஆகுதுன்னு தெரியுமா? அவங்க தண்ணில கல்ல தூக்கி போட்டு விளையாண்டதை நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி விளையாண்டப்போ ஏதோ ரவுண்ட் ரவுண்டா ஃபார்ம் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி ரவுண்ட் ரவுண்டா ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. தண்ணி வாட்டர் மாலிகூல்ஸால ஆகிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா என்ன ஆவீங்க? மேலையும் கீழையும் குதிப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் தண்ணியில இருக்க வாட்டர் மாலிகூல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த மாலிகூல்ஸ் மேலையும் கீழையும் குதிக்கும். இப்படி மேலையும் கீழையும் குதிக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஆசிலேட் ஆகுறதுனால அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை தான் ரிப்பல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிப்பல்ஸ்க்கு தமிழில் சிற்றலைகள்னு சொல்லுவோம். சரி, இந்த ரிப்பல்ஸ் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வேவ்ஸ்லாம் பாருங்களேன், இங்கே ஃபார்ம் ஆகிற எல்லா வேவும் ஒரே ஃபேஸில் வைப்ரேட் ஆகும். அது என்ன ஃபேஸ் தானே கேட்குறீங்க? ஃபேஸ் அதாவது கட்டம். அப்படின்னா ஒரு வேவ்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பாயிண்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண பயன்படுற ஒரு குவான்டிட்டி. இதை நம்ம டிகிரி ஆர் ரேடியன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். சேம் ஃபேஸில் இருக்க எல்லா மாலிகுல்ஸும் ஒரே மாதிரி தான் வைப்ரேட் ஆகும். சேம் ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரே டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணி இருக்கும். இப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் மேலேயும் கீழேயும் குதிக்கும்னு நான் சொன்னேன்ல, இதில் மேலே இருக்க எல்லா மாலிகுல்ஸும் ஒரே ஃபேஸில் இருக்கும், அதாவது கிரெஸ்ட். கீழே இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் ஒரே ஃபேஸில் இருக்கும், அதாவது ட்ரஃப். இப்படி ஒரே ஃபேஸில் இருக்க குரூப் ஆஃப் மாலிகுல்ஸை நான் சேர்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே வாட்டர் சர்ஃபேஸில் நம்ம பார்க்கறதுனால நமக்கு டூ டைமென்ஷனில் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி சேம் ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸை நம்ம த்ரீ டைமென்ஷனில் பார்த்தா நமக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். உதாரணமாக தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் அதோட இம்பேக்ட் வேவ்ஸ் எப்படி தண்ணிக்குள்ளே ஒரே மாதிரி ஈக்குவலாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குமோ அப்படி தான் இந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டும் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வரும்போது சர்க்குலர் வேவ்ஸாக மாறிடுச்சு. இங்கே முதல்ல ஸ்பெரிக்கலில் வர அவுட்டர் என்வலப்பை தான் நான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது அலைமுகப்பு. சரி, இந்த வேவ் ஃப்ரண்ட் எந்த டைரக்ஷனில் போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். கல்லு விழுந்த இடத்துலேருந்து இந்த வேவ்ஸ் இப்படி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுதா? இந்த வேவ் ஃப்ரண்ட்டோட சர்ஃபேஸ் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறத கவனிங்க. சரி, இந்த வேவ் ஃப்ரண்ட் ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்குமா இல்லை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கான்னு நான் சொல்கிறேன், வாங்க. கல்லு விழுகிற ஃபோர்ஸை பொறுத்து நிறையா வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உருவாகும். இந்த வேவ் ஃப்ரண்ட்லாம் கல்லு விழுந்த அந்த பாயிண்ட்லேருந்து தூரம் போக போக அதோட ரேடியஸ் அதாவது ஆரம் பெருசாகிக்கிட்டே போகும். இப்படி பெருசாகிட்டே போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் எல்லாம் மறைஞ்சு நமக்கு கிடைக்கிற வேவ்ஸ் பிளெயின் வேவ்ஸாக இருக்கும், அதாவது சமத்தள அலைமுகப்பாக இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் உருவாகிற வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். இதுவே இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் அது பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டாக மாறிடும். தண்ணியில் உருவாகிற வேவ் ஃப்ரண்ட்டை லைட் சோர்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது கேள்வி தோணும். அது என்னன்னா, பல்ப் பாயிண்ட் சோர்ஸ்னால அதுலேருந்து உருவாகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போது டியூப்லைட்டும் லைட் சோர்ஸ் தானே, அப்போ அதுலேருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒரு பல்ப்லேருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து வரதுனால ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாயிண்ட் சைட் சோர்ஸ் அசியூம் பண்ணாதான் வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஒரு அன்இவன் லைட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டா, உதாரணமாக லைட் பல்புக்கு ரொம்ப கிட்ட போனால் அந்த ஃபிலமெண்ட் ஈவனாக இருக்காது இல்லையா? அதுக்கு பக்கத்தில் ப்ராப்பர் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் இருக்காது. இந்த லைட் பல்ப்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அந்த பல்பை அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட் சைஸ்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போது பாயிண்ட் சைஸ் சோர்ஸ் இல்லாமல் டியூப்லைட் மாதிரி ஒரு லீனியர் சோர்ஸ்லேருந்து உருவாகிற வேவ் ஃப்ரண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பிளெயின் வேவாக தான் தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சூரியன்லேருந்து பூமிக்கு வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கலாக இருக்குமா இல்லை பிளெயினாக இருக்குமா?
இதுக்கான விடை பிளேன் வேவ்ஸ். சூரியன் ரவுண்டாக தானே இருக்குது. அப்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கல் வேவ்ஃப்ரண்ட்டாக தானே இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் சூரியன் பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால சூரியன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கலாக இருந்தாலும் பூமி கிட்ட வரும்போது அதோட வேவ்ஃப்ரண்ட் பிளெயினாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்பியர்லேருந்து ஒரு சின்ன பாட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் அது ஃப்ளாட்டாக பிளெயினாக தான் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். வேவ்ஃப்ரண்ட்னா என்ன? வேவ்ஃப்ரண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், எந்த சோர்ஸ் எந்த ஷேப்பில் வேவ்ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த கண்டிஷனில் ஸ்பெரிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வேவ்ஃப்ரண்ட் பிளெயின் வேவ்ஃப்ரண்ட்டாக மாறுதுன்னு எல்லாமே பார்த்தோம். வேவ்ஃப்ரண்ட்டை பற்றி நமக்கு கிளியராக புரிஞ்சா அடுத்து ஐகன் பிரின்சிபிளை பற்றி கிளாரிட்டியோட நம்ம புரிஞ்சுக்கலாம். Take care. Bye.